Hello guys, in the video, we have Spark for Explorer performance profile and new features introduced. That is how we will see an example. First, we import necessary library. So, import time and Spark SQL functions and UDF and column as a special functions. Import as usual, Spark session import Spark variable. Create Spark variable remote access and create. Now, we have a configuration set. This arrow enable configuration. So, this is the arrow set decision. Split பண்ணதுல ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி அது கேமல் கேஸை கன்வெர்ட் பண்ண போகுது. இவ்வளவுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் மாடியூல்ல ஸ்லீப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், ஸ்பிரிட்ங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், அப்பர்ங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், லென்த்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். டோட்டல் 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்ல இந்த யூடிஎஃப் கால் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த பிளான். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன், அதுக்கு 3 ரெக்கார்ட் பாஸ் பண்றேன், ஐடி அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு காலம் நேம் செட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 11, 21, 31 அதெல்லாம் ஐடி. வெல்கம்ஸ் யூ ஆல் டு அவர் பிக் டேட்டா பிடிஎஸ் சேனல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்டா ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் மேல இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன், அடிஷனலா ஒரு எக்ஸ்பிரஷன் கால் கிரியேட் பண்றேன் அண்ட் டாப் ஆஃப் அவர் கேமல் கேஸ். ஸோ இங்க நான் கொடுத்துருக்க எல்லா இன்புட் பாத்தீங்கன்னா லோயர் கேசஸ்ல இருக்கு. கேமல் கேஸ் என்ன பண்ண போதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எல்லாத்துலயுமே அது அப்பர் கேஸ் மாத்தப்போகுது. profile.show அப்படிங்கிற இந்த மாடல் என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு இதோட ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் எடுத்து நமக்கு அவுட்புட்டை காட்ட போகுது. இதை நான் ரன் பண்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் புதுசாக டிரைவ் பண்ண காலம். இதெல்லாம் இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே லோயர் கேசஸ்ல இருக்கு, இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் அப்பர் கேசஸ்ல வந்துருக்கு. சார் கைண்ட் ஆஃப் கேமல் கேஸ் ரெஃபரன்ஸஸ் இதை நம்ம பார்த்துக்கோம். இந்த அவுட்புட் நம்ம எடுத்துனா ஆக்சுவலாக இதோட யூடிஎஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த காமெண்ட். ஸோ லைன் நம்பர் 25 எனேபிள் பண்ணதுக்கான அவுட்புட் இங்கே நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் 3 times இருக்கு அண்ட் 7 times இருக்கு. எங்கெல்லாம் நான் இன்புட் பாஸ் பண்ணுறேன், வெல்கம்ஸ் யூஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கொடுப்பேன், ஆல் டு செகண்ட் ஐட்ரேஷன் and our big data pdh channel the third iteration. So 3 iteration உள்ள பாஸ் ஆகுது as a x. அதுக்கப்புறம் இந்த process continue ஆகுது. ஒவ்வொரு iteration நம்ம கால் பண்ணும்போது time.sleep and camel case இந்த udf இதுக்கு மட்டும் நமக்கு 3 iteration தான் எடுக்குது. அதுக்கப்புறம் 7 iteration எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா upper and length இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு 7 iterations போகுது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள xங்கிற இன்புட் நான் பாஸ் பண்றேன். எக்ஸாம்பிள் வெல்கம் யூங்கிற ஒரு இன்புட் நான் பாஸ் பண்றேன்னா இங்க லைன் நம்பர் 13ல இந்த ரெக்கார்டை நான் ஸ்பிளிட் பண்ணுவேன் based on space மீதி எல்லா ஐட்டேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மைக்ரோ தான். சோ நம்ம ஆரோ சிவிலைசேஷன் எனேபிள் பண்ணிருக்கோம், எல்லாமே 0 ஐட்டேஷன்ஸ் நமக்கு காட்டுது. இந்த பெர் கால் ஈச் ஐட்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துச்சு, இது டோட்டல், இது ஈச் ஐட்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிற ரெஃபரன்ஸஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டைம், இந்த ப்ராசஸ் முடியும் போது எவ்வளவு நேரம் குமுலேட்டிவ் டைம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கின்ற இன்ஃபர்மேஷன் பாக்குறோம். சோ இது பாத்தீங்கன்னா கேமல் கேஸ்ங்கிறது ஒரு யூடிஎஃப், இந்த யூடிஎஃப்க்கும் டைம் டாட் ஸ்லீப்ங்கிறது அதுக்குள்ளதான் இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் 7.5 seconds எடுத்திருக்கு, அந்த மீனிங் தான் இங்க நம்ம பாக்குறோம். இந்த குமுலேட்டிவ் எடுக்கும்போது ஈச் ஐட்டேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுங்கிறத இங்க நம்ம பாக்கிறோம். சோ டோட்டலா வந்து நமக்கு இங்க 5 columns நமக்கு வருது, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் டைம்ஸ் அண்ட் டோட்டல் டைம் எவ்வளவு எடுத்திருக்கு, பெர் ஐட்ரேஷனுக்கு எவ்வளவு நேரம், இப்ப நம்ம சப் யூடிஎஃப் ஏதாவது வச்சிருந்தோம் அது எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படிங்கறத இங்க பாக்கலாம். குமுலேட்டிவ் டைம் வந்து டோட்டலா ஒவ்வொரு ஐட்ரேஷனும் முடியும் போது குமுலேட்டிவ் இன்க்ரீமெண்ட் பண்ணும்போது டோட்டல் ஐட்ரேஷன் நமக்கு கிடைக்கும், அதுக்கான ரெஃபரன்ஸ் இங்க. பெர் கால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒரு குமுலேட்டிவ் ஐட்ரேஷன்ஸ் போகும்போது நமக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்கிற ரெஃபரன்ஸ் இங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ்.